இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன மலையாள மூவி காதல் திக்கோர் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். மம்முட்டிக்கும் ஜோதிகாக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் கிட்ட ஆகுது. அவங்களுக்கு 19 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. மம்முட்டி அவங்க ஏரியா லோக்கல் எலெக்ஷன்ல நிக்க நேம் கொடுக்குறாரு. அந்த நேரத்துல ஜோதிகா டிவோர்ஸ் கேட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. ஜோதிகா எதுக்காக அப்படி பண்ணாங்க, மம்முட்டி அப்படி என்ன செஞ்சாரு, இது எல்லாத்துக்குமான பதில் தான் காதல் தி கோர். எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சா இருந்தது. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 1 hour 54 minutes தான். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது பியூர் சினிமா லவர்ஸ்க்கான ஒரு படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்ல, ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நான் சொல்லுவேன். ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா இது ஒரு ஏடாகுடமான ஒரு ஸ்டோரி. மம்முட்டியை தவிர நம்ம இந்தியன் சினிமால வேற எந்த ஒரு பெரிய ஹீரோவும் அந்த ரோல்ல பிளே பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் நம்ம கமல்ஹாசனே இந்த மாதிரியான ஒரு ரோல்ல நடிக்கிறது டவுட்ரான். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணதுக்காக மம்முட்டியா கண்டிப்பா பாராட்டலாம். மம்முட்டி ஜோதிகா ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ பேஸ்டு மூவி. ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல தான் இந்த படம் போகும். எந்த ஒரு இடத்துலயும் ஏறாது, எந்த ஒரு இடத்துலயும் இறங்காது. என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்து போற ஆடியன்ஸ்க்கான படம் இது இல்ல. இது ஒரு போல்டான மூவி. இது வரைக்கும் நம்ம சவுத் இந்தியன் சினிமால யாரும் டச் பண்ணாத ஒரு ஸ்டோரி லைன்ல வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த மூவியை நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ஒரு சினிமா ஃபேனா இருந்து கிளாஸான படங்களை அதிகமா பார்க்கக்கூடிய ஆளா நீங்க இருந்தீங்கனாலும் கண்டிப்பா இந்த மூவியை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டோரியா பார்த்தாக்கா இதுல சில அடல்ட் விஷயங்கள் இருக்கு, ஆனா விஷுவலா எந்த ஒரு சீனும் தப்பா இருக்காது. ஒரு கிளீனான படம் தான் இது. இப்ப தமிழ்நாடு தியேட்டர்ஸ்ல சப்டைட்டில்ஸோட ரன் ஆகுது.